ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ஃபோரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு கோபி. ஸோ குவார்ட்டர் ஃபைனல் நம்பர் ஒன் பிட்வீன் டீம் சென்னை 61 வர்சஸ் டீம் பாலாசிசி. ஸோ ஃபர்ஸ்ட் பாலே பவர் பிளேயில் வந்து கோபி வந்து ஃபோரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு ஷாட் ரிவர்ஸில் திரும்பியிருக்காரு. ஆறு மேக்ஸிமம். நெக்ஸ்ட் பால் சுரேஷ் கோபி ஆன் ஸ்ட்ரைக் அகேன். ஒரு ஆஃப் சைட் திசையில் சிறந்த முறையில் ஆடிருக்காரு கேப்பில். ஸோ ஒரு ரன் வந்திருக்கு டீம் சென்னை 61. நல்ல ஒரு ஷாட் விக்கெட். இந்த விக்கெட்டோட ஓவர் முடியுது ஆஃப்டர் எண்ட் ஆஃப் த ஒன் ஓவர்ஸ் கம்ப்ளீஷன். 11 லாஸ் ஆஃப் ஒன் விக்கெட்ஸ். செகண்ட் ஓவர் பவர் பிளே போகிறதுக்காக ஒரு நல்ல ஷாட் தூக்கி அடிச்சிருக்காங்க. ஒன் ஹேண்ட் கேட்ச். நெக்ஸ்ட் பால் ராம் கிட்ட இருந்து வைட். ஏன் ஒரு டாட் பால். நல்ல ஒரு ஷாட். சோ இதுக்கெல்ல ஒரு ரெண்டு ரன் ஓடி எடுத்திருக்காங்க டீம் சென்னை 61. இந்த டாட் பாலோட ஓவர் கம்ப்ளீட் ஆகுது ஆஃப்டர் எண்ட் ஆஃப் த டூ ஓவர்ஸ் கம்ப்ளீஷன். டீம் சென்னை 61 ஸ்கோர் எவ்வளோன்னு பார்த்தலாம் நம்ம. 14 லாஸ் ஆஃப் 2 விக்கெட்ஸ். தேர்ட் ஓவர் பொறுத்தவரைக்கும் செந்தில் டீம் பாலாசிசிக்காக ஸ்ட்ரைக்கில் அஜித் சென்னை 61. ஒரு ஃபர்ஸ்ட் பாலே தூக்கி அடிச்சிருக்காரு. பவுண்டரிக்கான வாய்ப்பு இருக்குமான்னு பார்க்கலாம். ஒன் பவுன்ஸ் ஃபோர் போயிருக்கு. நெக்ஸ்ட் பால் செந்தில்கிட்டேருந்து நல்ல ஒரு பால் டாட் பால். ஸோ இந்த சிங்கிளோட ஓவர் கம்ப்ளீட் ஆகுது ஆஃப்டர் எண்ட் ஆஃப் த த்ரீ ஓவர்ஸ் கம்ப்ளீஷன். டீம் சென்னை 61 ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 21 லாஸ் ஆஃப் 2 விக்கெட்ஸ். ஸோ ஃபோர்த் ஓவர் ராம் ஒரு நல்ல ஒரு இதில் பாசிட்டிவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சிங்கிள் ஓடி இருக்காங்க லெக் பேஸ் முறையில். நெக்ஸ்ட் பால் ராம் கிட்ட இருந்து அருமையான ஒரு பால் டாட் பால். ஒரு ஷாட் லெக் சைடில் போயிருக்கு பவுண்டரி. நல்ல ஒரு ஷாட் ஆஃப் சைட் திசையில் ஸோ இந்த ரெண்டு ரனோட ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது ஆஃப்டர் எண்ட் ஆஃப் த ஆஃப்டர் எண்ட் ஆஃப் த ஃபோர் ஓவர்ஸ் கம்ப்ளீஷன். டீம் சென்னை 61 ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 39. ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டைம் பிரேக் ரெண்டு டீமுக்குமே மன்னிக்கும். 29 ஸ்கோரு. சான்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். இல்லை ஒரு ரன்னோட ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஷாட் அஜித் கிட்டேருந்து ஒரு ரிவேர்ஸில் கனெக்ட் பண்ணி அடிச்சிருக்காரு. ஆறு
ராஜி. அகைன் ஒரு ரிவர்ஸ் திரும்பி இருக்காரு ராஜி, ஆனா பெருசா கனெக்ட் ஆகல. ஒரு க்ரூஷியல் ஒரு சிங்கிள் ஓடி எட்டு இருக்காங்க. லெக் பை முறையில் டாட் பால், டாட் பால், நல்ல பாலுங்க. மறுபடியும் ஒரு ரன் மட்டும் ரிவர்ஸ் முறையில் டாட் பால். முறையில ஒரு பவுண்டரி போயிருக்கு. மறுபடியும் ஒரு குல் டாஸ் பால் ஸ்டேட்ல அடிச்சிருக்காரு, ஆல் இல்ல. ஒரு ரெண்டு ரன் ஓடி எடுத்திருக்காங்க ராஜி டீம் சென்னை 61 காக. நல்ல கம்பேக் டாட் பால், நல்ல ஷாட்டுங்க. மறுபடியும் ஃபீல்டர் கையிலேயே போடுங்க. டாட் பாலோட 6 ஓவர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. அப்புறம் ரெண்டாவது 6 ஓவர்ஸ் கம்ப்ளீஷன், சென்னை 61 டீமோட ஸ்கோர் 46 அடிச்சிருக்காங்க. 7th ஓவர் ஃபர்ஸ்ட் பால் எத்தி ராஜி அடிச்சிருக்கா ஒரு ரிவர்ஸ்ல 6. அகைன் ஒரு ரிவர்ஸ் ராஜி, டாட் பால், அருமையான பால், டாட் பால். டீம் சென்னை 61 ஸ்கோர் எவ்வளோன்றது பார்த்துடலாம். 57 6. இப்போ நல்ல ஒரு ஷாட் லெக் சைடில் அடிக்காங்க. நல்ல ரன்னிங்க, 2 ரன் மறுபடியும் ஸ்ட்ரைக் எடுக்கிறாரு ராஜி. லாஸ்ட் ரன் அவுட் விக்கெட். அகைன் ஒரு ரன் அவுட் ஸ்ட்ரைக்ல சுரேஷ், நல்ல போலிங்க. அகைன் ஒரு ரன் அவுட், 3 பால் 3 ரன் அவுட்ங்க. ஸோ இந்த ரன் அவுட்டோட ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஆஃப்டர் ரெண்டாவது 8 ஓவர்ஸ் கம்ப்ளீஷன், டீம் சென்னை 61 ஸ்கோர் எவ்வளோன்றது நம்ம பார்த்துலாம். த சேம் வாட் தேர் செட் த டார்கெட் தட் ஆல்சோ வில் சி ஹியர். 66 அடிச்சிருக்காங்க, 67 அடிச்சா டீம் பாலாசிசி வெற்றி. செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டீம் பாலாசிசிக்காக ஸ்ட்ரைக்கில் சுரேஷ், டீம் சென்னை 61 நவீன் பவர் பிளே போகிறதுக்கு ஃபர்ஸ்ட் பால். ஒரு டாட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சுரேஷ்
அடியாங்க ட்ரை பண்றா நவீன் லெக் பை ஒரு ரன் நவீன் பாதியில நில்லு நவீன் அத பின்னாடி ஆல் இருக்காங்க டாட்டோட ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. அப்புறம் ரெண்டாவது ஒன் ஓவர் கம்ப்ளீஷன். டீம் பாலாசிசியோட ஸ்கோர் எவ்வளோ நம்ம பார்த்துடலாம். ஸ்கோர் போர்டில் 9 ரன்ஸ் லாஸ், நோ லாஸ் விளையாடிட்டு இருக்காங்க. செகண்ட் ஓவர் அஜித் வைட் ஒரு நல்ல ஒரு ஷாட் டூ ஓவர்ஸ் கம்ப்ளீஷன். 21 வச்சுருக்காங்க டீம் பாலாசிசி. நல்ல ஒரு பால் லாங் கிட்ட தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் டாட்டில் போட்டிருக்காரு. நல்ல ஒரு ஸ்லோயா கோல்ஸ் விக்கெட். ஃபர்ஸ்ட் பால் ஒரு ரிவர்ஸ் திரும்பி அடிச்சிருக்காருங்க ரீனா. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு 6 மேக்ஸிமா. அப்படி ரெண்டாவது 3 ஓவர்ஸ் கம்ப்ளீஷன். டீம் பாலாசிசியோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 27 லாஸ் ஆஃப் 1 விக்கெட். ஃபோர்த் ஓவர் போகிறதுக்காக பேக் டு பேக் இன் டு த ட்ராக் நவீன். 30 பால்ஸ் 40 ரன்ஸ் நவீன். ஃபோர்த் ஓவர் ரிவர்ஸ் திரும்பி இருக்கார் ரீனா. ஒரு ரிவர்ஸ் ரெண்டு முள்ள அடிச்சிருக்காரு. ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு ஷாட் லெக் சைடு அடிச்சிருக்காரு. பவுண்டரி நல்ல ஒரு ஷாட் சிங்கிளோட ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஆஃப்டர் ரெண்டாவது 4 ஓவர்ஸ் கம்ப்ளீஷன். டீம் பாலாசிசியோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 36 லாஸ் ஆஃப் 1 விக்கெட். ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டைம் பிரேக் ரெண்டு டீமுக்குமே. இன்னும் 24 பந்துகளில் 31 அடித்தால் 24 பால்ஸ் 31 ரன்ஸ் ரெக்வர்ட். 5th ஓவர் அஜித் டீம் சென்னை 61க்காக. ஸ்ட்ரைக்ல ரீனா. 24 பால்ஸ் 31 ரன்ஸ் ரெக்வர்ட். நல்ல ஒரு ஷாட் லெக் சைடுல போயிருக்கு. திரும்பி
பாய்ஸ் என்ற முறையில் ஒரு பவுண்டரி போயிருக்கு. எயிட்டீன் பால்ஸ் 21 ரன்ஸ் அடிச்சா டீம் பாலாசிசி வெற்றி. சென்னை 61க்காக கூட வந்திருக்காங்க. ஃபுல் டாஸ் பாலை கனெக்ட் பண்ணியிருக்காரு. அகெயின் ஒரு ஃபுல் டாஸை கனெக்ட் பண்ணியிருக்காரு அருண். பேக் டு பேக் சிக்ஸ், ரெண்டு பால் 2-6. அகெயின் ஒரு 6, 3-3. டோர்னமெண்டோட ஃபர்ஸ்ட் ஹாட்ரிக் 6 அருண்கிட்டேருந்து. ஸோ ஆல்மோஸ்ட் டீம் வந்து பாலாசிசி வந்து குவாலிஃபை ஆயிட்டாங்க. ஸோ அனதர் 3 ரன்ஸ் ரெக்வர்டு. விக்கெட் அகெயின் ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப்ல ஆடிருக்காரு 6. ஆரோட டீம் பாலாசிசி வெற்றி பெற்ற அந்த சேம் ஃபஸ்ட்டு செமிஃபைனலிஸ்டாக டே 1 என்ட்ரி ஆகியிருக்காங்க. வாழ்த்துக்கள் ஜேபி ஸ்போர்ட்ஸ் அஃபிஷியல் சார்பாக.